நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் கல்லூரி பேருந்து மோதியதில் 5 வயது சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் அடுத்த செம்மன்காடு பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது மகன் பிரபாகரன் கார்கூடல்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 5 வகுப்பு படித்து வந்தார். வழக்கம் போல பள்ளி செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் பள்ளி மாணவன் காத்துக் கொண்டிருந்தார். அப்போது நாமக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் கல்லூரி பேருந்து எதிரே வந்த லாரி மீது மோதாமல் இருக்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருந்த மாணவன் பிரபாகரன் மீது மோதியது. இதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் கல்லூரி பேருந்தில் பயணம் செய்த 2 மாணவிகள் படுகாயங்களுடன் ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக ஆயிலப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பள்ளி பேருந்துக்காக காத்திருந்த சிறுவன் கல்லூரி பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.